வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சிம்பிளான கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ யார் வேணாலும் இதை அந்த ப்ரோக்ராம் எழுதலாம். அதாவது ஸ்விட்ச் கேஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா, நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஃபார்மில் டிசைன் பண்ண தெரியும். ஸோ ஸ்விட்ச் கேஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து PHP-ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்விட்ச் கேஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதோட கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் வந்து சேஞ்சஸும் நிறையா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதே மாதிரி நீங்கள் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான கோடு தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த கால்குலேட்டர் பாருங்கள், இந்த கால்குலேட்டரில் நான் ஸ்விட்ச் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூவெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம HTML-ல வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா சேவ் வந்து iSet ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, iSet-ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த வேல்யூ வந்து செட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ சேவ் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா, நேம் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, அதாவது சப்மிட் பட்டனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் என்ன ஆகும், இங்கே வரும் சேவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து சாய்ஸ். சாய்ஸ் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கோமா, நேம் சாய்ஸு. ஸோ இதுதான் என்னாகும், அங்கே நம்ம வந்து இந்த வேரியபிளை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸில் நான் வந்து $CH அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கேஸில் வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், FN ப்ளஸ் SN-ஐ ஸ்டோர் ஆட் பண்ணி ரெஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த FN SN எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம்ல, இதில் நேம்ங்கிற இடத்துல FN கொடுத்துருக்கோமா, அதே மாதிரி இங்கே என்டர் யுவர் செகண்ட் நம்பரில் வந்து நேம்ங்கிற இடத்துல SN கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகும், அங்கே நம்மளுக்கு செட் ஆகும். ஓகேவா, இது வந்து நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து ரெஸ்ஸுங்கிற வேரியபிள் நம்ம இங்கே கொடுத்துருப்போம், ரிசல்ட்டு. ஓகேவா, அடுத்தது அவ்வளோதான், ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், செட் ஆகும். ஸோ இந்த ரெஸ்ஸுங்கிற வேரியபிளில் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணி ரெஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும், மைனஸாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணி மறுபடியும் ரெஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும், மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரெஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம், டிவிஷன்னா டிவிஷன் பண்ணி ரெஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த கேஸு. ஓகேவா, சிம்பிளான நம்ம ஸ்விட்ச் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம், அடுத்தது ஹெட்டு கொடுத்துருக்கோம், ஃபார்ம் மெத்தட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்டர் வந்து 1 கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் டேபிள் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபார்முக்குள்ளே நம்ம டேபிள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, யுவர் ரிசல்ட் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் என்டர் யுவர் ஃபஸ்ட் நேம், அடுத்து என்டர் யுவர் செகண்ட் நேம், அப்புறம் சாய்ஸு. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன வரும், சாய்ஸ் வரும். ஓகேவா, அடுத்தது வந்து செலக்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து செலக்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், அடுத்தது சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கோம், அதாவது இன்புட் டைப் வந்து சப்மிட்டு. ஸோ அங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம், ஸோ ரிசல்ட்டு. ஓகேவா, ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு HTML-ல ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு டேபிள் டிசைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த டேபிள் டிசைன் பண்ணியிருக்கிறதுல வந்து என்னென்ன வேல்யூ வருதோ அதை கொண்டு போய் PHP-ல கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்விட்ச் கேஸில் அதை நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலில் அதோட அப்பாச் அண்ட் MySQL சர்வர் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா, இதை செக் பண்ணிக்கோங்க. ரன்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ நம்ம நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம், லோக்கல் ஹோஸ்ட் போலன் 8080/calculator.php. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1, 2, 3, 4 மைனஸ்ஸு இதுக்காக தான் நம்ம வந்து அந்த எக்கோ பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஃபஸ்ட் நம்பர்லேயும் செகண்ட் நம்பர்லேயும் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், எக்கோ பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா இதில். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த இதுக்காக தான். இன்னொன்று வந்து இந்த வேரியபிள் எங்கே போகும், அந்த PHP ப்ரோக்ராமுக்குள்ளே போகும்.
So na ipa enna pandren enter pandren 45 20 so inda option la vandha na plus kudutittu so result kudukuren 65 adutha minus kudukuren so result kudukuren 25 adutha multiplication 900 adutha division okay va so idu vandu romba 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 simple ana or calculator program okay va ungalku easy ah ungalku purinjirukum idhula edhavadhu doubt irundhadu appadina neenga comment box la enakku kelunga na vandu explain pandren thank you next video la nama paakalam.